ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு இனோவேட்டிவான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெண்டுக்குமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். மஷ்ரூம் எக் கேசரோல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுக்காக வந்து பாயில் பண்ணுறதுக்கு தக்காளியும் வந்துட்டு நம்ம ரெட் சில்லியும் பாயில் பண்ணுறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் 3 வரமிளகாயும் 3 வந்து தக்காளி, மீடியம் சைஸில் இருக்க தக்காளி நடுவில் வந்து ஸ்லிட் போட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் ரெட் சில்லியும் நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, தக்காளியோட தோல் எல்லாமே வந்து பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தண்ணியிலேருந்து நம்ம தக்காளியும் ரெட் சில்லியும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தக்காளியிலேருந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ எடுத்தது எல்லாத்தையுமே ஒரு பிளெண்டருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே 5 பல் பூண்டை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ரெட் சில்லியும் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் பீஸா சீசனிங் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்கட்டும். இப்போ ரெட் சாஸ் பார்த்தீங்கன்னா தயாராகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பட்டரில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். அதுக்காக மஷ்ரூம் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். கேப்சிகம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்க கேப்சிகமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்வீட் கார்ன் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டர்லேயே வந்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியே வந்துட்டு போதுமானதாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பெப்பர் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இப்போ நீங்கள் எந்த ட்ரேயில் வந்து பேக் பண்ணுறீங்களோ அதில் நல்லா வந்து ஆயிலை வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. கிரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஃபஸ்ட் லேயராக வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ரெட் சில்லி சாஸை சேர்த்துக்கலாம். செகண்ட் லேயராக பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம்.
இப்போ இதுக்கு மேலே நம்மளோட எக் மிக்சரை நம்ம 4 முட்டை எடுத்தோம் இல்லையா, அதில் பாதியை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா சீஸ் போட்டுக்கலாம். நான் வந்து அடுத்த லேயரை வந்துட்டு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அதே மாதிரி ரெட் சில்லி சாஸ். நான் செஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 லேயர் வந்தது. இதுக்கு மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம மீதம் இருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக நான் வந்து பீஸா சீசனிங் சேர்த்துக்கிறேன். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 15 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பேக்கிங் ட்ரேவை எடுத்து உள்ளே வச்சு 45 மினிட்ஸ் வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோடது பார்த்திங்கன்னா கரெக்டாக 45 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. பேக் கரெக்டாக ஆயிருக்கான்னு எப்படி செக் பண்ணால் ஒரு டூத் பிக் வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள். எதுவுமே ஒட்டாமல் வந்தது அப்படின்னா ப்ராப்பராக பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ எனக்கு க்ளீனாக வந்திருக்கு, நல்லா ப்ராப்பராக பேக் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து உடனே வந்து ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் எக் கேசரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செஷனில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள்.